12 மணி நேரம் மின்வெட்டு, இருளில் மூழ்குமா இலங்கை. அடுத்த வாரம் முதல் பேருந்து சேவைகள் நிறுத்தப்படும் என எச்சரிக்கை. இலங்கையில் எரிபொருள் நெருக்கடியால் இணைய சேவைகள் பாதிப்பு. தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை காண்பேன் கோட்டாபய உறுதி. கோழி இறைச்சி பிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, இதை வாங்க வேண்டாம். லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. நாட்டில் 12 மணித்தியாலும் மின்வெட்டை அமல்படுத்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க கூறியுள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இரவு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், 12 மணி நேர மின் துண்டிப்பினை அமல்படுத்துவதற்கு அனுமதி கோரப்பட்டது. எனினும் இந்த நிலைமை ஓரளவுக்கு குறைப்பதற்காக கையிருப்புக்கு அவசியமான குறிப்பிடத்தக்க அளவாக எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக தற்போது ஏற்படும் நிலைமை அவ்வளவு சிறந்ததாக இல்லை. இலங்கை முழுவதும் காலை 8 மணி முதல் இரவு 12 மணி வரையான காலப்பகுதியினுள் 10 மணி நேர மின் துண்டிப்பினை அமல்படுத்துவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விருப்பமன்றியேனும் மின்சாரம் சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மின் உற்பத்தி நிலையங்களில் 800 மெகாவாட் மின்சார உற்பத்திக்கான எரிபொருள் இன்மையால் நிதி பிரச்சினை காரணமாகவே மின்சார பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் எரிபொருள் கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்தது. ஆனால் அந்த கப்பலை விடுவிப்பதற்கான டொனர் தற்போது இல்லை. எனவே அரசு நிறுவனங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் உரிமையை ஏற்படுத்தி இந்த நிலைமையை ஓரளவுக்கு முகாமைத்துவம் செய்வதற்கு அரசாங்கத்திடம் பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 10 மணி நேர மின்தடை எனும் போது மதிய நேரத்தில் முழுமையாக மின்சாரம் இல்லை, இதே நேரம் இந்திய கடல் வசதி இல்லை. எதிர்வரும் 31 திகதியே மற்றொரு எரிபொருள் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது. முதலாம் திகதி தான் அந்த கப்பலில் இருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே அடுத்து வரும் சில நாட்களில் மிகவும் சிக்கலான நிலையிலேயே அனைவரும் வாழ வேண்டி ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். கூடிய அளவில் வைத்தியசாலை உள்ளிட்ட முக்கியமான இடங்களுக்கு மாத்திரமே மின்சாரத்தை விநியோகிக்கக்கூடிய இயல்மையுள்ளது. அதே நேரம் சுதந்திர வர்த்தக வலயத்திற்கு மின்சாரத்தை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையால் மீண்டும் மழையுடனான காலநிலை ஏற்படும் வரையில் இந்த நிலைமையை முகாமைத்துவம் செய்து முழுமையாக மின்சாரத்தை வழங்கக்கூடிய இயலுமை இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் அடுத்து வரும் 2-3 ஆண்டுகளுக்கு மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிக்காவிட்டால் இந்த நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என அரசாங்கத்திற்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ளதாக அவர் தற்போது கூறியுள்ளார். அடுத்த வாரம் முதல் பேருந்து சேவைகள் நிறுத்தப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுடு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். டீசல் தட்டுப்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் அடுத்த வாரம் முதல் பேருந்து சேவைகள் நிறுத்தப்படும். டீசல் பற்றாக்குறையால் பேருந்து தொழில் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. தனியார் பேருந்து சங்கங்கள் தவிர பாடசாலை வேன் கொள்கலன் நுரைகள் என அனைத்து போக்குவரத்து சங்கங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். பேருந்துகளுக்கான எரிபொருளை டிப்போக்களுடாக விநியோகிக்கும் உரிமையை இலங்கை போக்குவரத்து சபை உருவாக்கியுள்ளது. எனினும் தற்போது தனியார் பேருந்துகளுக்கான எரிபொருளை டிப்போ வழங்குவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நீண்ட நேர மின் விநியோக தடை செய்யப்படுவதால் இணைய சேவைகளை வழங்குவதிலும் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. மின்சாரமின்மையால் 3G மற்றும் 4G வலையமைப்பில் குறுக்கீடு அமைப்புகள் குறைவாக செயலிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொலைபேசி கோபுரங்களின் ஜெனரேட்டர்களுக்கான டீசல் வழங்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக இன்று முதல் நாடளாவிய ரீதியில் மின் தடை ஏற்படும் போது தொலைபேசி கோபுரங்களில் அவற்றின் 3G மற்றும் 4G குறுக்கீடு குறைப்பு அமைப்புகள் செயலிழக்கப்படும். இதன் காரணமாக இணைய தரவுகள் பரிமாறும் வேகம் குறைவடையும். பொதுவாக டீசல் ஜெனரேட்டர்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டாலும் அதிக மின்சாரம் தேவைப்படுவதால் அவற்றை இயக்குவதற்கு பேக்கப் பேட்டரி சக்தி போதுமானதாக இல்லாததால் இதற்கான டீசல் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இணைய வேகம் குறைப்பினால் சாதாரண அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் போன்ற சேவைகள் தற்போது ஒரு பிரச்சனையாக இல்லை. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 12 மணி நேரம் வரை மின்சாரம் வழங்கும் அதே வேளையில் தொலைபேசி கோபுரங்கள் இயக்குவதற்கு அவற்றின் பேக்கப் பேட்டரி சக்தி போதுமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தனது ஆட்சிக் காலத்தில் தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வுகளை காண்பதாக தெரிவித்துள்ளார். அதன் ஒரு கட்டமாகவே தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடனும் பேச்சுகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு, காணி பிடிவிப்பு, கைதிகள் விடுதலை உள்ளிட்ட 5 விடயங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் முதல்கட்டமாகவே பேசியுள்ளேன். இந்த பேச்சுக்கு பல தரப்பிலிருந்து வரவேற்பு கிடைத்துள்ளது. பேச்சுக்கள் தொடரும். தமிழ் மக்களின் சகல பிரச்சனைகளும் நான் தீர்வு காண்பேன். இது எனது கடமை. புலம்பெயர் தமிழர்களுடனும் நான் பேச தயாராக உள்ளேன். நாட்டின் அபிவிருத்திக்கு அவர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோழிப்பண்ணிகளில் உயிரிழக்கும் கோழிகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே குறைந்த விலைகளில் கோழி இறைச்சி விற்பனை செய்யப்பட்டால் அவற்றை கொள்வனவு செய்ய வேண்டாம் என நுகர்வோரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பண்ணிகளில் வேலை செய்யும் பணியாளர்களை பயன்படுத்தி சில இடைத்தரகர்கள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக பண்டிகை காலங்களில் இவ்வாறு உயிரிழக்கும் கோழி வர்த்தக நிலையங்களுக்கு அனுப்பாமல் நுகர்வோரின் வீடுகளுக்கு நேரடியாக அனுப்பும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். லிட்ரோ எரிவாயு விலை கட்டாயம் அதிகரிக்கும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ணு அறிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது லிட்ரோ எரிவாயுவின் விலை தொடர்ந்து உயருமா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு பதில் வழங்கும் போதே கட்டாயமாக எரிவாயு விலை அதிகரிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இம்மாதம் 4ஆம் மற்றும் 5ஆம் திகதிக்குள் எரிவாயு தட்டுப்பாடு நீங்கும் என லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளது. அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டால் மக்களின் அசௌகரியங்கள் குறையும் என நாமும் நம்புகின்றோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். பனிரெண்டு மணி நேரம் மின்பட்டு இருளில் மூழ்குமா இலங்கை? அடுத்த வாரம் முதல் பேருந்து சேவைகள் நிறுத்தப்படும் என எச்சரிக்கை. இலங்கையில் எரிபொருள் நெருக்கடியால் இனிய சேவைகள் பாதிப்பு. தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை காண்பேன், கோட்டாபய உறுதி. கோழி இறைச்சி பிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, இதை வாங்க வேண்டாம். லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு.